Hi friends, welcome to VK Costume Designing. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டோன் ஒர்க் தாங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூவை ஒரு டாட் வச்சு அதில் ரவுண்ட் ஷேப்பாக இருக்க ஒரு ஸ்டோனை ஒட்டிக்குவோம். அதை சுற்றி க்ளூ அப்ளை செஞ்சு கோல்ட் பீட் செயினை ஒட்டிக்குவோம். அடுத்து இன்னொரு ரவுண்டு அதே மாதிரி க்ளூ அப்ளை செஞ்சு ஸ்டோன் செயினை ஒட்டிக்குவோம். நல்லா ரவுண்டாக ஷேப்பாக பார்த்து ஒட்டிக்கங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டு அதே மாதிரி க்ளூ வச்சு கோல்ட் பீட் செயினை ஒட்டிக்குவோம். உங்களுக்கு கையில் நல்லா ஷேப்பாக நெருக்கி விட தெரில, கையில் நல்லா ஷேப் கொண்டு வர தெரில அப்படின்னா டூத் பிக், அதாவது பல்லு குச்சி யூஸ் செஞ்சு இந்த மாதிரி நெருக்கமாக ரவுண்டாக ஷேப்பாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன், அதை ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி கோல்ட் பீட் செயின் ஒட்டிக்கலாம். 5 ஒட்டியிருக்கேன். மேலேயும் அதே மாதிரி ஆனால் ரெட் கலர் ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கேன். அதுலேயும் அதை சுற்றி கோல்ட் பீட் செயினை ஒட்டி எடுத்துக்குவோம். நீங்கள் டூத்பிக் யூஸ் பண்ணி நல்லா நெருக்கமாக ஸ்டிக் பண்ணி விடும் போது அந்த ஸ்டோனோட ஷேப் ஏற்ற மாதிரி அழகாக இருக்குங்க. அடுத்து ஒரு மேங்கோ ஷேப் ஒன்று வரைஞ்சிருக்கேன், அதாவது மாங்காய் ஷேப் ஒன்று வரைஞ்சிருக்கேன். அதுலேயும் க்ளூ அப்ளை செஞ்சு நாம் கோல்ட் பீட் செயினை வந்து ஒட்டி எடுத்துப்போங்க. அடுத்தடுத்து நாம் ஸ்டோன் ஒட்டிக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோனை லைனாக ஒட்டிக்குவோங்க. அடுத்து கோல்ட் பீட் செயினை ஒட்டிப்போம். அதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிப்போம். குட்டி திலகம் ஷேப் அங்கே வச்சுருக்கேங்க. இந்த சைடு ஒரு இலை மாதிரி ஒரு ஷேப் நான் வரைஞ்சிருக்கிறேன். அந்த ஷேப்பில் க்ளூ அப்ளை செஞ்சு ஸ்டோன் செயினை ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து டெக்கரேட் பண்ணால் அவ்வளோதாங்க முடிஞ்சது. உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.